காலேஜில் வாங்குற பட்டம் பறக்க விடதா லாய்க்குல சிம்பாலிக்கா காட்டுறான். இப்படி சாப்பாடு ஏற்பாடு பண்ண எதுக்கு அவாய்ட் பண்றேன்? நில்லு நில்லு, அம்பிக்கு வேணா வா, இப்படி வந்துக்கோ. உன் ஜென்ரல் நாலேஜ் நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஆகும் ராமாயணத்துல அதிகமா தூங்குனது யாராகும்? ராமாயண காலட்சேபத்துல அதிகமா தூங்குனது சுபத்ரா மாமி தான். மாமா மாமா கேக்குறாரு, ராமாயணத்துல அதிகமா தூங்குனது யார்? ராமனா லக்ஷ்மணனா கும்பகர்ணனா? சீட்டு புலிக்கு பாத்துருவோமா? இவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இடியட் ஆகும். இவன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை பாஸ் பண்ண மாட்டான். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனா ஒரு சான்ஸ் இருக்கு. அம்பி, வர வாரம் யூஷுவல் வெள்ளிக்கிழமை நான் சாப்பிட வருவேன். கேட்கிற கேள்விகளுக்கு தான் தான் பதில் சொல்லணும், இல்ல உதச்சு விடுவேன். மாமி எலவட்டாச்சோ, இது ஆயிடுச்சு, செத்து போருங்க. மாமா சாப்பிட்டு உடனே போயிடாதீங்க, நம்ம பீமாராவ் உங்க அவசியம் பார்க்கணும்னா. ஆனந்த பீமாராவ் உங்க ரகோத்தமராவோட பிள்ளை. என்ன பத்தி என்ன சொல்லட்டும், ஆத்த விட்டு வெளியே வரட்டும், செருப்பால் அடிச்சுடுறேன். சாப்பிட போலியா? என்ன என்ன ஆகாசத்தையே பார்த்து உட்கார்ந்துருக்க? இன்னைக்கு நான் ஆபீஸ்ல உட்காந்துருக்க சீட்ல 30 வருஷமா இங்க தோப்பனார் உட்காந்துருந்தார். இப்போ நான் 25 வருஷமா உட்காந்துருக்கேன். அடுத்தாப்புல அந்த சீட்ல எப்படிதான் உட்காரணும்? வேற ஒரு பயில் உட்கார படாதுன்னா படாது. ஆனா இந்த ஃபோன் உட்காருவானோ? லோகச்சலமே இல்லாம இருக்கானே அவன். இப்படி அம்மாஞ்சி ஆனதே உங்களாலதான். நாலு இடத்துக்கு தனியா போய் நல்லது கட்டத்துல அடிபட்டா தானே உலக விஷயம் தெரியும். இத பாருங்க, இனிமே நீங்க போற இடத்துக்கு எல்லாம் அவனை அனுப்பிச்சு வைங்க. ஓ, அப்படி சொல்றியோ? பாக்கலாம். இனிமே நான் போற இடத்துல நீ தான் போன தெரியுமா இல்லையா? சரிப்பா, நீ என்ன பண்ற? நாளை காலையில நம்ம நரசிம்மனை பார்த்து மாத்திர அவன் டாக்டர் கல்யாணம் ஆகாம இருந்துச்சு. செவ்வாதோஷம்டா, இப்ப ஆயிடுத்து. அவனை பார்த்து அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டா, ரொம்ப பெருமைப்பட்டா, நான் நல்ல வார்த்தை சொல்லிட்டான். சொல்றமா வரதுட்டே, அப்படியே நம்ம கோடியாத்து ராமசாமி இருக்கானு இல்லையோ, அவன் மச்சினி மண்டையை போட்டான். கேன்சர்லாம், அப்பா அவரை போக முடியல. நீ போய் பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு நாலு நல்ல வார்த்தையா அனுதாபமா சொல்லிட்டான். சரி, இவ்வளவு நீங்க போச்சு. ஐயோ, ஏண்டி இப்படி கணக்கு தெரியாம வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? ஐயோ, வந்தவங்க 3¾ ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்கி கொடுத்துட்டு 3 வேளை மூக்க பிடிக்க திருட்டு போயிட்டாங்க. போகும்போது சமையல் வேற நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. கல்யாணம்னா அப்படிதாங்க இருக்கும். வீடு மாதிரி உப்பு புளி கணக்கு பார்த்து சிக்கனமா செலவு பண்ண முடியாது. நீ புளியிலையும் கணக்கு பாக்கல, பிள்ளைகளை பெத்துக்கிறதுலயும் கணக்கு பாக்கல. செலவு நினைச்சா என் கண்ணுல தண்ணியா வருது. அழாதிக்குமா, அழகதனால போனவா திரும்பி வந்துருவா போற? ஐயோ, உங்க காத்துல உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி நடந்திருக்கவே வேண்டாம். சின்ன வயசு இப்படி திடீர்னு கூட்டு போயிட்டானே அம்மன். இன்னைக்கு செய்தி தெரிஞ்ச உடனே துக்க விசாரிக்கணும்னு ஓட ஓடி வந்துட்டேன். நீங்களும் மாமி எப்படிதான் இவ்வளவு தைரியமா இருக்கோ, எங்க அப்பா அவரை தாங்கவே முடியல. அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டார். இடிஞ்சு போய் உட்காந்து ஏன்? துக்கம்தான். உங்க ஆத்து பொண்ணுக்கு இப்படி ஒரு அகால மரணம் நேர்ந்திருக்க வேண்டாம் இல்லையா? அதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு அவரு. மாமா, கரெக்டா வந்து துக்கம் விசாரிச்சிட்டேன். இது எங்க அப்பா கேட்டா அவர்கிட்ட சொல்லுமா? மாமியை நினைச்சாதான் எனக்கு தாங்க முடியல. பொண்ணை சாக கொடுத்துட்டு இப்படி நிக்கிறாளே. மாமா, அவளை பாத்துக்கோங்க. இனிமே அவளுக்கு எல்லாம் நீங்க தான். எப்போதுமே நான் தானே. பருவதி, நிஜமா நம்ம வீட்டுல நடந்தது கல்யாணமா இல்ல ஏதாவது இழவா? கிடைக்க ஒண்ணும் புரியலீங்க. ஏ நரசிம்மாச்சாரி, உன்னோட வாழ்ந்த காலம் நீ சாகலடி. கூட வேட்ட சின்ன வயசுல நம்ம பீச்சில சந்தோஷமா குறுக்கு சுண்டெல்லாம் வாங்கி தின்னோம். ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கா? சிரிக்கிறேன். ஆண்டவனை சிரிப்பா சிரிக்க வச்சுட்டோம். இது நடக்காதா? உங்க ஆத்துல இருந்து எத்தனை நாளா எங்க நின்றுதே ஜமாச்சுட்டு தடபடதான் நடத்திட்டேன். எல்லாத்தையும் என் நிலைமை தெரியல உனக்கு. தடபடதான் ஜமாச்சுட்டா? அப்பா உங்க அவசியம் சொல்லிட்டு வர சொன்ன. ஏ மாமா கிட்ட சொல்றா, அவரோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. இனிமே அவர் நிம்மதியா இருக்கலாம் சொல்லிட்டு வர சொன்னார். யாரும் அப்பா சொன்னேன் முதல்ல வெளியா பட்சம் எல்லாம் வாங்கிக்காம நான் போறேன். அம்மா, சாயந்தரம் கச்சேரி உண்டா? எங்க ஆபீஸ் நரசிம்மாச்சாரி பையன்.
அப்பா தன்னுடைய வாழ்க்கையோ மகிழ்ச்சியோ தெரிவிச்சு வர சொன்ன அப்பா வந்து கேட்டானா நான் கங்கராஜன் சொல்ல கரெக்டா சொல்றேன்னு சொல்லுவா. ஐயோ இல்லீங்க, உங்க பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தும் எப்படியோ மாப்பிள்ளை மணிக்கு போட்டாலே வச்சா சம்பந்தி ஆத்துதா என்ன மரியாதை பாரு. ராமசாமி, என் பொண்டாட்டி செத்து போனது கூட எனக்கு வருத்தம் இல்லடா. இப்படி ஒருத்தன் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போறான் என்று எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் அப்பா கிட்ட போய் இதை பத்தி பேசிக்க. நமஸ்காரம் மிஸ்டர் நரசிம்மாச்சாரி. ராமசாமி கைய கொடுங்க. நான் உங்க பையனை பத்தி என்னமோ நினைச்சுட்டு இருந்தேன். வெரி பிரில்லியன்ட், ரொம்ப பிரில்லியன்ட். சர்வீஸ் கமிஷனுக்கு மட்டும் இல்ல, ஐஏஎஸ் பரீட்சைக்கு அனுப்பிச்சா கூட அவன் தான் லாஸ்ட்ல ஃபர்ஸ்டா வருவான். வடிக்கட்டின மடையன், இப்படி ஒண்ணு எனக்கு பிறந்திருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு நானே ஐபிசி 302 கழுத்துல கயத்த மாட்டிக்கிட்டு தொங்கிருப்பேன். பேசாம பெருமாள் கோவில்ல தீவட்டி பிடிக்க அனுப்புங்க. அதையே அவன் சரியா செஞ்சா உங்க அதிர்ஷ்டம். என் மச்சினி சாவுக்கு துக்கம் விசாரிக்க வந்து கல்யாணம் விசாரிச்சுட்டு போயிட்டாய்யா. அவனை பத்தி நினைக்கிறத உம்ம பத்தின துக்கம் தான் எனக்கு அதிகமா வருது. செத்திர பிள்ளைய உதவாக்கிறேன். அவன் உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவம் பிள்ளையா. போய் துக்கம் விசாரிச்சுட்டு வரதா, கல்யாணம் விசாரிச்சுட்டு வந்திருக்கா, சும்மா கலந்த சங்க ஊதி கருத்து ஆண்டின் சொல்லுவாரோ இல்லையோ? நீ தான் காரணம். வீட்டுல இருந்து அவரை வெளியில அனுப்பி விசாரிச்சுட்டு வாங்க சொல்லியோ இல்லையோ? இவன் போய் இவனுக்காக நான் எத்தனை பேர் கூட சண்டை போடுவேன், எத்தனை பேர் கூட வருத்தி கட்டிக்கிட்டு நிற்பேன். அக்கம் எல்லாம் போயிடும் என்ன காய் துப்பாடி. என் குழந்தை உருட்டு லோகத்தோட சேர்ந்துட்டான் தெரிஞ்சா போதும், அடுத்த நிமிஷமே நான் செத்துருவோப்பா. இன்னைக்கு யாரும் கர்ண மந்திரம் சொல்ல வேண்டாம். உன் குழந்தை உருட்டுட்டா வரத குட்டி உருட்டுட்டா சொன்னா போதும் அப்பா. சீனிவாசா, உன் பாதத்தில் வந்து சேர்த்து வேண்டாப்பா. நான் செத்து வேண்டாப்பா, நான் செத்து வேண்டாப்பா. அப்படி பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றேன், நீங்க சொல்றதை என்னால தாய்க்க முடியலப்பா. அம்மா நான் என்னப்பா பண்ணட்டும்? நீங்க சொல்லித்தான் இன்னைக்கு நல்லாதான் போயிருது, மறந்து போயிருதுப்பா. அப்பா அப்பா நீங்க என்ன கொண்டுடுமோ, ஆனா எங்களை விட்டு போயிடுறேன்னு மட்டும் சொல்லிடாதேப்பா. உங்களை விட்டா இன்னைக்கு இந்த லோகத்துல யாருப்பா இருக்கா? சீனிவாசா அப்பா, நல்ல குழந்தைடா, கெட்டு நல்ல குழந்தைடா. மாமா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. மாமா வரது குட்டிய படிக்க வச்சு சமத்தாக்குறது என் பொறுப்பு மாமா, நான் சத்தியம் பண்ணி தரேன். மாட்டு பொண்ணே, நீ அந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா உடனே அந்த தாயாஸ்தானத்தை வச்சு செய்யப்பட்டியம்மா. குழந்தைய நான் அடிச்சுட்டு போய் சமாதானப்படுத்து. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ஏ. கணக்கு போட்டியா? கரெக்டா இருக்கே. நீ எக்ஸாம் நான் கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். அது என்னமோ தெரியல ஜெயந்தி, நீ எனக்கு சொல்லி கொடுத்தீனா எனக்கு மண்டையில நல்லாவே ஏறுது. அப்படியா? அதுக்கு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்? அதுக்கு பேரு தான் மூணு எழுத்து. மூணு எழுத்தா? கார் புரிஞ்செடுத்து. என்னைக்கு நாங்க இந்த வீட்டுக்கு கூடி வந்தோமோ அன்னையில இருந்து உன் மேல எனக்கு ஒரு இது, ஆனா எனக்கு வேறொருத்த மேல இது இருக்கு. ஏற்கனவே வேறொருத்த இருக்கானா? நீ என்ன சொல்ற? ஆமா வருதோ, பீமாராவ் மேல எனக்கு அளவு கடந்த பாசம், ஆனா அவன் என்ன தங்கச்சியாவே நினைக்கிறது இல்ல. அதனாலதான் உன்ன அண்ணனா நினைச்சு பாசத்தை செலுத்துறேன்.
அண்ணனா, என்னமோ மூணு எழுத்து என்ன? ஆமா,